பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக் இவை அனைத்திலும் இணைந்திருக்கிற ஆயிரமான குடும்பங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சந்திக்கிறார் ஊழிய குடும்பத்தில் நீங்களும் எங்களோடு இணைந்து நிற்பதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது தேவனுடைய கிருபையே. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு குறும் செய்தி அல்லது ஒரு ஷார்ட் மெசேஜ் இந்த நாள் முழுவதும் பலனாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. இந்த நாளுக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது. நம் அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவராக இப்பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர் மட்டுமல்ல, வெற்றியை அருளும் கர்த்தர். நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக வாழும்போது இந்த நாள் முழுவதும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக இருக்க போகிறது. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாகவும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாக இருக்கிறது. அதான் பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு ஞானம். இன்றைக்கு தேவன் தாமே உங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு உங்கள் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மகா பெரிய வெற்றியை தேவன் நிச்சயமாய் தரப்போகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் அல்லவா. இந்த பூமியில் நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக, சாதாரண குடும்பத்தில் பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, தேவனுடைய அபிஷேகம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த அபிஷேகத்தை சுமந்து செல்லுகிறீர்கள். ஆகவே இந்த நாள் வெற்றியை அருளும் நாள். இந்த நாள் வெற்றியை அருளும் ஆவியானவருடைய பலத்தினால இன்றைக்கு சகல ஞானமான காரியங்களை சகல ஞானத்தோடும் விவேகத்தோடு நீங்கள் செய்ய போகிறீங்க என்பதில் ஒரு சந்தேகம் கிடையாது. எனக்கு ஞானம் இல்லையே, அறிவு இல்லையே, நான் எப்படி இதெல்லாம் செய்ய போகிறேன் என்று கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஜெபிப்போமா? அவருக்குள் ஞானம், அறிவு என்கின்ற பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது. அது உங்களுக்குள்ளும் இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிங்க. அந்த ஞானம், அறிவு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். ஜெபிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தானத்தையும் கொடுப்பீராக. விசேஷமாக உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளில் இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன், இதை எப்படி நான் செய்து முடிக்க போகிறேன், இந்த நாள் எப்படி இருக்குமோ என்று கலங்கியிருந்தால் அவர்களுக்கு நீர் ஒரு பெரிய வெற்றியும் சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும். ஜபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா தோல்விகளையும் ஜெயமாக்கும் தேவனுடைய ஞானம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ந்து வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் தைரியமா இருங்க. வெற்றியை அருளும் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட சேர்ந்து பயணிக்க போகிறார். தயவு செய்து இந்த செய்தியை மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுவதற்கு நீங்கள் கட்டாயம் உதவி செய்யணும்னு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.